திருப்பூர் குளத்துப்பாளையத்தைச் சேர்ந்த மாரியம்மாள், மூத்த மகன் மணிதுரை, இரண்டாவது மகன் மணிகண்டன் ஆகியோரை தாய்லாந்துக்கு அனுப்ப 270,000 ரூபாய் புரட்டி அவினாசியைச் சேர்ந்த ரஞ்சித்திடம் கொடுத்துள்ளார். தாய்லாந்து சென்ற இருவரையும் வெவ்வேறு இடங்களில் ஹோட்டலில் வேலைக்கு சேர்த்துள்ளனர். சரிவர சம்பளம் தராமல் அவர்களை கொத்தடிமைகளாக நடத்தியுள்ளனர். ஏமாற்றப்பட்டதை தெரிந்த மாரியம்மாள் ஹோட்டல் உரிமையாளரிடம் பேசி 88,000 ரூபாய் கொடுத்து இளைய மகன் மணிகண்டனை மீட்டுள்ளார். விசா காலம் முடிந்ததால் மூத்த மகன் மணிதுரையால் திரும்பி வர முடியவில்லை. அவரை மீட்கவும் பணமில்லாததால் மகனை மீட்டுத்தரக் கோரி திருப்பூர் கலெக்டரிடம் மாரியம்மாள் மனு கொடுத்தார். சின்ன பையன் போன் போட்டு இந்த மாதிரி என்ன 1.5 மாசமா வேற ஹோட்டல்ல வச்சிருக்கிறாங்க. நான் வெளியில போகவும் முடியாது, ஹோட்டலையும் வேலை செய்யவும் முடியாது. நான் அடைஞ்சுதாமா கிடக்குறேன். எனக்கு இப்போ ஒரு வழி சொல்லுங்க. அவர் ஓனர் வந்து போலீஸ்ல ஒப்படைக்கிறேன்னு சொல்றாரு, கேண்டர் பண்றேன்னு சொல்றாரு. எனக்கு அதுக்கு வழி தெரியலமான்னு சொல்றப்போ அந்த ஹோட்டலுக்கு மேனேஜ்மெண்ட் பாக்குறவரை நாங்க நேர போன்ல கான்டாக்ட் பண்ணி பணம் ரெடி பண்றேன்னு ரெடி பண்ணி என் பையனுக்கு டிக்கெட்டுக்கும் அந்த டெபிட் பணத்துக்கும் நான் அனுப்புனேன். அவங்க 24 மணி நேரத்துல அந்த ஐயா எங்க என் பையனை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ரெண்டாவது பையனுக்கு நான் முயற்சி பண்ணும்போது என் பையில பணம் கிடையாது. அதனால மறுபடியும் கலெக்டர் ஆபீஸ்ல 2வது தடவை ஒரு மனு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆபீஸ்ல நான் போய் மனு கொடுத்தேன். இந்த செய்தி தினமலர் இணையதளத்திலும் வெளியானது. இந்நிலையில் தாய்லாந்தில் இருந்து மணிதுரையை வெளியேற்றுவதற்கான அனைத்து உதவிகளையும் இந்திய தூதரகம் செய்து வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இத்தகவலை தினமலர் செய்தியுடன் தனது டுவிட்டர் பக்கத்திலும் அமைச்சர் வெளியிட்டுள்ளார். மாரியம்மாளுக்கும் இத்தகவல் தெரியப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர் நிம்மதியடைந்துள்ளார். எனக்கு நடந்த கொடுமை வேற யாருக்கும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தினமலர்ல வெளிப்படுத்தி இருந்தாங்க. மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் சார் வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து உங்க பையனை கூட்டு மீட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கடந்த பாஜக ஆட்சியில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த சுஷ்மா சுவராஜ் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார். அவர்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் இடர்பாடுகளை களைவதிலும் அவர்களை இந்தியாவுக்கு அழைத்து வருவதிலும் முனைப்பு காட்டி செயல்பட்டார். அதே பாணியில் தற்போதைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தமிழரான ஜெய்சங்கர் பிரசாத்தும் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதுபோல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிங் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு Facebook, Twitter, Instagram போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.